தமிழ்நாட்டில் அதிக நாட்கள் வசித்த கேரள மூதாட்டியான பாரதியம்மா என்பவரை 25 ஆண்டுகளாக தேடப்பட்ட பாரதி என கூறி பாலக்காடு போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்ததால் சர்ச்சை ஏற்பட்டது. கேரள மாநிலம் பாலக்காடு பகுதியைச் சேர்ந்தவர் ராஜகோபால். இவரது வீட்டில் கடந்த 1998 வேலைக்கார பெண்ணாக பாரதி என்பவர் பணி செய்தார். ராஜகோபால் குடும்ப உறுப்பினர்களிடம் தகராறு செய்த பாரதி பூந்தொட்டியை எடுத்து வீசியதோடு கடுமையான வார்த்தைகளால் திட்டியதாக பாலக்காடு தெற்கு காவல் நிலையத்தில் ராஜகோபால் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து வேலைக்கார பெண் பாரதியை கைது செய்தனர். அதன் பின் ஜாமீனில் வெளியே வந்த பாரதி தலைமறைவானார். இந்த வழக்கில் 25 ஆண்டுகளுக்கு பின்பு பாரதியை கைது செய்து போலீசார் சிறையில் அடைத்தனர். அதன் மூலம் வழக்கு முடிக்கப்பட்டதாக போலீசார் கருதினர். ஆனால் அதன் பின்னர்தான் போலீசுக்கு புதிய சிக்கல் ஏற்பட்டது. அவர்களால் கைது செய்யப்பட்டவர் பாரதி அல்ல, 84 வயதில் பாரதியம்மா என்பதே இதற்கு காரணம். ஆள்மாறாட்டத்தில் தாம் கைது செய்யப்பட்டதை நிரூபிக்க நீதிமன்றத்தை நாடினார் பாரதியம்மா. பாரதிக்கு எதிராக புகார் கொடுத்தவரை கண்டுபிடித்து நீதிமன்றத்திற்கு அழைத்து வந்தார் பாரதியம்மா. புகார் கொடுத்தவரும் ஆள்மாறாட்டம் நடந்து இருப்பதை உணர்ந்தார். அவரும் இது பாரதி அல்ல, பாரதி அம்மா என நீதிமன்றத்தில் தெரிவித்தார். தலைமறைவான பாரதிக்கு இப்போது அதிகபட்சமாக 50 வயது இருக்கும். ஆனால் 84 வயது பாரதியம்மா கைது செய்யப்பட்டு உள்ளார். அவர் எங்கள் வீட்டில் வேலை செய்யவில்லை என கூறியதோடு இந்த வழக்கை மேற்கொண்டு நடத்த விரும்பவில்லை எனவும் நீதிமன்றத்தில் தெரிவித்தார். வழக்கு கைவிடப்பட்டதை அடுத்து பாரதியம்மா காப்பாற்றப்பட்டார். இதற்காக தாம் 4 ஆண்டுகளாக போராடியதாக பாரதியம்மா கூறியுள்ளார். நான் யாரிடமும் எந்த ஒரு வீட்டிலும் வேலை பார்க்கவில்லை. தமிழ்நாட்டில் அதிக நாள் வசித்தேன். ஏதோ ஒரு காரணத்துக்காக என் முகவரியை பாரதி கொடுத்துள்ளார். அவர் என நினைத்து என்னை போலீசார் பிடித்தபோது நான் அவள் இல்லை என கூறியும் போலீசார் கேட்கவில்லை. பெயரையும் முகவரியும் மட்டுமே வைத்து போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டனர். தற்போது இந்த வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்டு இருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக பாரதியம்மா தெரிவித்தார். பாரதியம்மா கைதில் மனித உரிமை மீறல் நடந்துள்ளது. முறையான விசாரணையின்றி கைது செய்யப்பட்டு உள்ளார். தமது வீட்டில் வேலை செய்தவர் இவர் அல்ல என புகார் அளித்தவர் கூறியதால் வழக்கு முடிவுக்கு வந்ததாக பாரதியம்மா வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். குற்ற வழக்கில் ஜாமீனில் விடுதலையாகி தலைமறைவான பாரதிக்கு பதிலாக பாரதியம்மா கைது செய்யப்பட்டதோடு தாம் அவள் இல்லை என வாதிட்டு 4 ஆண்டுகளாக வழக்கை நடத்தி அதில் இருந்து 84 வயது மூதாட்டி மீண்டிருப்பது கேரளா மட்டுமின்றி தமிழ்நாட்டிலும் பேசுபொருளாகியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.